வெல்கம் டு கௌரி வீலாக். இன்றைக்கி டின்னருக்கு வந்திருக்கோம். ட்ராய்க்கு பக்கத்தில் இருக்க ராச்செஸ்டர் ஹில்ஸ் அந்த ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இது ஜாப்பனீஸ் ஃபுட்டு. இந்த கடையோட பேர் ஹிபாச்சி கிரில். இந்த கடையை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு டேபிளுக்கும் முன்னாடியும் ஒரு அடுப்பு இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஊர் தோசைக்கல் மாதிரி. இதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு செஃப் வந்து சூடாக நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அது வந்து இதில் போட்டு தராங்க. நம்ம ஊர்லாம் தோசை தவாவில் போட்டு தராங்க, இல்லை கொத்து பரோட்டா போட்டு தராங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சிக்கன் ஃபிஷ் நம்ம எது சூஸ் பண்ணுறோமோ அதை வந்து சுட சுட போட்டு நம்மளுக்கு சர்வ் பண்ணுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நானும் ஆர்வமாக இருக்கேன் சாப்பிட்றதுக்கு. மெனு பார்த்துட்ருக்கேன் என்ன செலக்ட் பண்ணலான்னு. இது கம்ப்ளீட்டு டின்னர் மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு சூப், ஒரு ரைஸ், அப்புறம் ஒரு மீட் அந்த மாதிரி வரும். சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு நைட்டில். அதனால் இப்போ அடுப்புக்கிட்டேயே உட்காந்து சுட சுட சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. ஆர்டர் பண்ணிவிட்டு செக் வந்தோடனே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. Can you place your order, ma'am? Yeah. I'll get salmon and chicken. I'll choose fried white rice. And flavor I will choose house spice medium, and also get me a Sprite please with ice. இப்போ சலாடும் சூப்பும் சர்வ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே அமெரிக்காவில் சலாடில் வந்து லெட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. முட்டைக்கோஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு சட்னி மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் டேஸ்ட் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு சலாட். அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் சூப் சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த சூப் நேம் என்ன கண்ணா? மீசோ சூப். அதுக்குள்ள எங்களோட அடுப்புக்கு செக் பண்ணிட்டாரு. எங்களோட மெனுலாம் மறுபடியும் செக் பண்ணிக்கிறாரு. செக் பண்ணிட்டு இப்போ செஞ்சு தர போகிறாரு. இந்த சூப்புக்குள்ளே இருக்கிறது டோஃபு. டோஃபுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சோயா மில்கில் செய்கிற பன்னீர். ஓகே, நான் இந்த சூப்பும் சலாடும் சாப்பிட போகிறப்ப சாஸ்லாம் சர்வ் பண்ணிட்டாரு. ஜாப்பனீஸ் ஃபுட்டில் வந்து சர்விங் மெத்தடு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவர் எவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாருங்கள் கரண்டியை. இதில் மஷ்ரூம்ஸ், மல்டி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி தர போகிறாரு. ஆயில் ஆனியன் அழகாக ரவுண்டாக எடுத்து வைக்கிறாரு. இங்கெல்லாம் ஆனியன் டொமேட்டோலாம் பெருசாக இருக்கும். ஒன்றே வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படி இருக்கும். You're making a volcano? Oh! எக்கை வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. மேலே தூக்கி போட போறாரோன்னு பயமா இருக்கு. பாக்கெட்ல போட்டு விட்டாரு. ஜாப்பனீஸ் கலக்கி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சேலத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு போல. பெப்பரை அழகாக மியூசிக் பண்ணிகிட்டே போடுறாரு. இப்போ அந்த எக்கை ஓரமாக தட்டிட்டு நூடுல்ஸ் வாவ், ஏற்கனவே குக் பண்ணது அதை வந்து ஆயில் போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணி தரப்போகிறார். ஃப்ரைட் நூடுல்ஸ். What is that? Garlic butter போட்டுருக்காரு. ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறாரு. என்ன பார்க்குறாரு அவர்? நான் பேசுகிறது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல. கொக்கோ கோலா. சோயா சாஸ் தான் அப்படி சொல்கிறாரு. நிறைய லந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. But it smells like soy sauce. You said Coca-Cola? Yeah. Coca-Cola. Snack to this place everywhere. Yeah, I just have the salad. Say again? I just have the salad. Okay, you just do one. Okay, no problem. And what about you, sir? Also, okay. Hey, you know you got to wait. Okay. Sprite. ஐஸ் வேண்டாங்க, அதுவே சில்லுன்னு தான் இருக்கும். நூடுல்ஸை ஓரமாக தள்ளிட்டு இதெல்லாம் யா ஓரமாக தள்ளிட்டு அதெல்லாம் சுரண்டி எடுக்கிறதுக்கு ஒரு இது வச்சுருக்காரு. டேஸ்டியாக இருக்கும். இது சாப்பிட்றீங்களான்னு வேறு என்கிட்ட லந்து கொடுத்துட்டே இருக்கார் ஆரம்பத்துலேருந்து. What's that? Chicken. Chicken? Yeah, you know what this is. I don't know. Somewhere. எல்லாம் செஞ்சு செஞ்சு ஓரமா வச்சிருக்காரு. எப்ப தருவா? What's that new place? Yeah, that's சர்வ் பண்ணுறாரு நூடுல்ஸை. நான் சொன்னது அவருக்கு புரிஞ்சிச்சு போல இருக்கு. தமிழில் சொன்னது கொடுக்க மாட்டேங்கிறாரு. சாஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம எது வேணாமோ டேஸ்ட் பண்ணிவிட்டு எது பிடிக்குதோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் நூடுல்ஸில். எங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு காரமாக சாப்பிட்ணுன்னு. எக்ஸ்ட்ரா ஸ்பைசி சாஸ் கொடுத்துருக்காங்க. எக்கு அழகாக ஸ்க்ரம்பிள் பண்ணிகிட்ருக்காரு. Okay, let's play a game here. Oh my, nobody catches it. Oh! What's going on? Oh. I think she'll catch it. I think she's not. You should. Oh, you just missed it. Wow. One more, one more. Do it. Oh! Okay. Yeah, not today. Not today. Not my fault. Not my fault. Good try. Vegetables are fry panni adeyum koduttaru. Thank you. அடுப்பை மறுபடியும் க்ளீன் பண்ணுறாரு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது கூட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி சூப்பராக பண்ணுறாரு. ஃப்ரைட் ரைஸை சுட சுட அழகாக ஒரு கப்பில் போட்டு சர்வ் பண்ணுறாரு. இப்போ சூப்பராக மீட்டு யார் என்ன கேட்டோமோ அதை நல்லா ஸ்பைசஸ் போட்டு சூடு பண்ணி இந்த கல்லை போட்டு சூப்பராக ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ப்ரான்ஸ் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல? அப்படியே சுட சுட எடுத்து பிளேட்டில் கொடுக்குறாரு. வாவ்! இப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ க்ளீன் பண்ண போகிறாரு அந்த தோசைக்கல்லை. நல்லா சூடாக இருக்கும்போது நல்லா ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து ஊற்றுறாரு. வேறு எதுவுமே ஆட் பண்ணல. அந்த தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணார். அப்படியே புதுசு மாதிரி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. சூப்பராக இப்போ பக்கத்து டேபிளில் வேறு ஒரு கஸ்டமருக்கு இன்னொருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு செஃப்பு. அதை பார்த்துக்கிட்டே நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. சுட சுட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஷாப்பில் முன்னாடி எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் இங்கே ஒயின் குடிச்சிட்ருக்காரு, ஒருத்தர் இங்கே ஃபிஷ்ஷு சாப்பிட்டுட்ருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலோட என்ட்ரன்ஸ், இப்பாச்சி ஹவுஸ். ஓகே, இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.